மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்தால் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, புதுச்சேரி அரசை செயல்படுத்தி வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 5 கோடி ரூபாய் கைமாறியுள்ளது என்றும், இந்த ஊழல் குறித்து உண்மைகள் வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியை சேர்ந்த ரவுடிகள் தமிழக பகுதிகளில் சென்று கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகின்றனர். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி கண்களை மூடிக்கொண்டுள்ளதாக விமர்சித்தார். தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது என்றும், முதல்வர் ஸ்டாலின் அதை எதிர்த்து வருகிறார், ஆனால் புதுச்சேரி முதல்வர் தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள கை கட்டி சேவகம் செய்கிறார் என்று கூறினார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் கூட மேகதாது அணை கட்டினால் புதுச்சேரி கடைமடை பகுதிகளில் காவிரி தண்ணீர் குறையும், தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் என பல பகுதிகளில் விவசாயிகள் பாதிப்படைவார்கள் என்று கூறினார். எனவே கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் மேகதாதுவில் அணை கட்டுவதை புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்க்கும் என்றும், கண்டிப்பாக அணையை கட்டவிடமாட்டோம் என்றும் கூறினார்.